இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கேட்க போவது டீப் டாக்ஸ் தமிழ் சேனலில் தீபனின் குரலில். உங்கள் வாழ்க்கையின் அடுத்த நிமிடம், அடுத்த நாள் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? எதுவும் தெரியாமல், எதுவும் புரியாமல் அமைதியாக இருக்கிறீர்களா? உங்கள் தேடலுக்கான விடைதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. உங்கள் மனம் குழம்பிய நிலையில் இருக்கும் பொழுது இந்த வீடியோ அதற்கு ஒரு தெளிவை கொடுக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழுமையாக பாருங்கள். நீங்கள் எவ்வளவு எளிமையான மனிதராக இருந்தாலும் சரி, வசதி படைத்த மனிதராக இருந்தாலும் சரி, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் உள்ள குறைகளை கண்டு அதை உணர்ந்து அதை போக்கிக் கொள்ள ஒரு வழியை தேடுங்கள். மாறாக அதனோடு ஒப்புக்கொண்டு வாழ்வதால் தான் நம் வாழ்வில் துன்பம் மட்டுமே கிடைக்கிறது. இந்த உலகில் குறை இல்லாமல் நிறைகள் மட்டுமே கொண்ட மனிதர்கள் எவரும் இல்லை. ஒரு மனிதனுக்கு உடலில் குறைபாடோ அல்லது மனதில் குறைபாடோ இருப்பது சகஜம்தான், இயல்பான ஒன்றுதான். குறை என்பது குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவன் நல்லவன், அந்த குறையே அவனுக்கு நிறைவாக இருக்கும் பட்சத்தில் அவன் கெட்டவன். அவ்வளவுதான் இந்த உலகம். இந்த உலகில் யார் நல்லவன் கெட்டவன் என்பதெல்லாம் அவனது குறைகளை வைத்துதான் தீர்மானிக்க முடியும். நாம் நினைத்தபடி நம் வாழ்க்கையை அமைத்து விடுவது என்பது எளிதான காரியமில்லை. பிறக்கும் பொழுது நாம் எதையும் அறியாமல் தான் பிறக்கிறோம். பிறகு ஒவ்வொன்றாய் கற்றுக்கொள்கிறோம், வளர்கிறோம். அது போலத்தான் வாழ்வும். இயல்பாக சில குறைகள் இருக்கும். அந்த குறை நம்மால் உருவாகி இருக்கலாம் அல்லது பிறரால் உருவாக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய குறை மற்றவர்களுக்கு தெரிவதற்கு முன்பு முதலில் நமக்கு தெரிய வேண்டும். தன் குறைகளை உணர்ந்தவன்தான் தன் வெற்றிக்கான பாதையை, தன் துன்பத்திற்கான மருந்தை அறிய முடியும். நம் குறையை நம்மோடு வைத்து கொண்டு அந்த குறையை நாம் போக்கிக் கொள்ளலாம் என்று நம்மை நாமே ஏமாற்றி நடித்து கொண்டிருப்பதால் தான் இந்த உலகத்திற்கு நாம் கெட்டவனாக தெரிகிறோம் அல்லது இந்த உலகத்திற்கு நாம் வேண்டாதவனாக போகிறோம். ஆக நம் குறைகளை நாம் முதலில் உணர்ந்து அதை குறைப்பதற்கான வழியை அல்லது அந்த குறையை களையெடுக்க வேண்டிய வழியை நாம் முதலில் அறிய வேண்டும். உங்களுடைய குறைகளை, இது எனது குறை இல்லை, இதுதான் எனது நிறை, இப்படி இருந்தால்தான் அது நான் என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். உங்கள் குறைகளை எந்த காரணத்திற்கு கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் நியாயப்படுத்த மட்டும் எண்ணாதீர்கள். ஏனென்றால் குறை எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்காது. இந்த குறையெல்லாம் பெரிய குற்றமா என்று உங்களை நீங்களே நியாயப்படுத்தாமல் சிறிது சிறிதாக அந்த குறையை நீங்கள் குறைத்துக் கொள்வதால், ஒழித்துக் கொள்வதால் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள முடியும். எனது குறையை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று நீங்கள் கேட்டால், அதற்கான சிறந்த பதில், ஒரு பேனாவை எடுங்கள், ஒரு காகிதத்தை எடுங்கள். நீங்கள் எதற்கெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ, எதை கண்டு வருத்தப்படுகிறீர்களோ, எதை உங்கள் மனம் தேடிக்கொண்டே இருக்கிறதோ, அதெல்லாம் உங்களுடைய குறைகள். அப்படி என்றால் வெற்றிக்கான பாதையை நான் தேடிக்கொண்டு இருக்கும் பொழுது அதனால் வருத்தப்படுகிறேன், அதனால் கஷ்டப்படுகிறேன் என்று எண்ணினால், அப்படி நீங்கள் எண்ணுவது குறையல்ல, உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்வது. என் குறையெல்லாம் ஒரு குறையா? இந்த குறையை யார் தான் செய்யல? நான் பண்ணா மட்டும் தவறா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என்று உங்களை நீங்கள் கேட்கும் பொழுது ஒன்றை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களது குறையை உங்களுக்கு தெரியாமல் போக பிறர் கண்டு அதனை எடுத்து கூறினால் உங்களுக்கு முதலில் வருவது கோபம்தான். உங்களது குறையை யார் உங்களிடம் கூறினால் உங்களுக்கு கோபம் வருகிறதோ அந்த குறையைத்தான் நீங்கள் முதலில் விட வேண்டும். அப்படி விடும் பட்சத்தில் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ள மாட்டீர்கள். அதே சமயத்தில் மற்றவர்களும் உங்களை ஏமாற்ற யோசிப்பார்கள். வினை விதைத்தால் அறுவடையும் வினைதான். அதுபோல ஒரு குற்றத்தை உங்கள் மனதில் வைத்திருந்தால் மற்றவர்களின் செயலும் உங்களுக்கு குறையாகத்தான் தெரியும். எல்லா துயரங்களுக்கும் நம் தவறுகளே காரணமாக இருப்பது போல எல்லா தவறுகளுக்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் நம்மில் உள்ள தாழ்வு மனப்பான்மையும் அதில் இருக்கும் ஒரு சில குறைகளே எதற்கும் காரணம். நீங்கள் பிறரை மன்னிப்பதற்கு முன்பு உங்களை நீங்களே மன்னித்துக் கொண்டு உங்கள் குறையை நீங்களே போக்கிக் கொண்டு உங்களுடைய விசால பார்வையால் இந்த உலகத்தை விசாலமாக பார்க்க, உங்களுடைய எந்த குறையையும் இன்று முதலே, இந்த நிமிடம் முதலே அட்டவணைப்படுத்தி அதை குறைக்க முயலுங்கள். அடுத்து உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.
ஏதோ ஒரு ஆட்டோவின் பின்பு எழுதப்பட்டிருக்கும் வசனம் போலத்தான் இருக்கும். ஆனால் இந்த இரண்டு வரியில்தான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் துன்பங்களும் துயரங்களும் சாதனைகளும் சறுக்கல்களும் அடங்கி இருக்கின்றன. உங்கள் துன்பத்திற்கு எப்பொழுது நீங்களே பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களோ அப்பொழுது வெற்றி என்பது உங்கள் கையில் தானாக வந்து அமரும். விதி என்று புலம்ப தேவையில்லை. அது பிறரின் சதி என்று கூச்சலிட தேவையில்லை. உங்கள் அனுமதியின்றி உங்களை யாரும் துன்பப்படுத்தவும் முடியாது, உங்களை யாரும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் முடியாது. ஆக உங்களுக்கான வாழ்வு உங்கள் கையில் தான் இருக்கிறது. அந்த கை என்பதை உங்கள் மனம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆக உங்களுக்கான வாழ்வு உங்கள் மனதில் தான் இருக்கிறது. நான் இவ்வாறு பல தன்னம்பிக்கை வீடியோ போட்டாலும் யார் என்ன நீதி சொன்னாலும் நீங்கள் மனம் வைக்காத வரை, நீங்கள் மனம் திருத்திக் கொள்ளாத வரை உங்களை யாராலும் திருத்திவிட முடியாது. ஆம், கடவுளே வந்தாலும் உங்களை திருத்த முடியாது. உங்களை நீங்களே திருத்திக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வாழ்வில் நீங்கள் அடையும் துன்பம், துயரம், வறுமை இப்படி எதுவாக இருப்பினும் அதற்கு காரணம் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை ஒருவன் ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றியிருப்பான். நீங்கள் அவனிடம் ஏமாந்து போயிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று தெரியுமா? என்னை ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்று கூறுவீர்கள். ஒரு முள்ளை நாம் போய் குத்திக் கொள்வோம், ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் முள் குத்திவிட்டது என்று. அது போலத்தான் இதுவும். கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்கள். நான் ஒருவனிடம் ஏமாந்து போனேன் என்று எண்ணும் பொழுது நீங்கள் ஏமாற்றப்பட்டதற்கான காரணங்களை நீங்கள் அறிய முன்வருவீர்கள். ஆக நமது தவறை வேறொருவன் மீது செலுத்தும் பொழுது நம் தவறு நம்மிடம் இருந்து மறைந்து போகும். ஆனால் அந்த தவறுக்கான காரணம் நான் தான் என்று உங்களை நீங்களே குற்றவாளியாக எண்ணும் பொழுது, உங்கள் குறைகளை நீங்களே எண்ணும் பொழுது, உங்கள் ஏமாற்றங்களை நீங்களே உணரும் பொழுது அதற்கான விடை உங்களுக்குள்ளே இருக்கும். அதற்கான விடுதலை உங்களுக்குள்ளே இருக்கும். உங்கள் கையில் இருந்து ஒரு கண்ணாடி குடுவை கீழே விழுந்து விட்டது. அப்பொழுது நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இந்த கிளாஸ் உடைந்து விட்டது என்று சொல்வீர்கள். இது சரியா? யோசித்து பாருங்கள். அந்த கண்ணாடி குடுவையை உடைத்தது நீங்கள்தான். உங்கள் அலட்சியம்தான் அந்த கண்ணாடி குடுவையை கீழே விட வைத்தது. ஆக இது போல செயலுக்கும், இவ்வாறு நாம் எண்ணுவதற்கும் நம்முடைய அறியாமை, பேதமை, முட்டாள்தனம், அவசரம், புரியாத சொல் என்று இப்படி ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கும். ஆக நீங்கள் உறுதியாக இருக்கும் வரை கீழே விடமாட்டீர்கள். நீங்கள் உறுதியாக இருக்கும் வரை உங்களிடம் இருந்து எதுவும் கீழே விழாது. ஆக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையில் இருக்கும் பொருளையோ, உங்களிடம் இருக்கும் நண்பர்களையோ, உங்களிடம் இருக்கும் உறவுகளையோ, உங்களிடம் இருக்கும் சமுதாயத்தையோ அல்ல. முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்களை, சரி செய்து கொள்ள வேண்டியது உங்களை. நீங்கள் உங்களை சரி செய்து கொள்ளும் பொழுது எல்லாம் சரியாகும். அதனால்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் என்று சொல்கிறேன். இப்பொழுது நான் சொன்னதை அரை நிமிடம் உங்கள் கண்களை மூடி அமைதியாக நீங்கள் எண்ணும் பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைக்கும், உங்களது அனைத்து கஷ்டத்திற்கும் நீங்கள்தான் காரணமாக இருப்பீர்கள். உங்களை யாரும் ஏமாற்றவில்லை, நீங்கள்தான் உங்களையே ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். இப்பொழுதும் சொல்கிறேன், இறுதியாக சொல்கிறேன், உங்களை மீறி உங்களை யாரும் கஷ்டப்படுத்தவும் முடியாது, சந்தோஷமாக வைத்திருக்கவும் முடியாது. உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள்தான் விடை. இந்த வீடியோவை பார்த்து முடித்த பின் ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய குறைகளை எண்ணுங்கள். மற்றவர்களிடம் பேசாமல் உங்களோடு நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எங்கு பேச வேண்டும், எங்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்று உங்களை நீங்களே அமைதிப்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில், உங்கள் மனம் உங்கள் கையில். கண் பார்வையை விட உங்கள் மனப்பார்வையை நீங்கள் திறந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த உலகம் உங்களுக்கு வசப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கும் ஆயின் இதை மற்றவர்களுக்கு பகிருங்கள். இது போல பல தன்னம்பிக்கை பதிவுகளை நீங்கள் பார்க்க டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.